குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவனுக்கு என் கண்ணுல பயம் தெரியாத வரைக்கும் தான். ஹரிதா ராஜ் வீணா பிளேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஆரம்பமே இப்படி வந்து ஒரு பக்தி மோட்ல கொண்டு வர மாதிரியான ஒரு வாசிப்போட எங்களுக்கு இன்வைட் பண்ணிட்டீங்க. நாங்க தான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவோம், நீங்க எங்களை இன்வைட் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லணும். எப்படி இருக்கீங்க ஹரிதா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கும். சோ இந்த வீணை வாசிப்பு, அதுல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? ஏன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கு, இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும், பட் அந்த ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய வீணை அப்படிங்கிறது ஏன் கையில் எடுத்தீங்க? ஸோ சொல்லப்போனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு பயங்கர ஆசை. ஸோ அவரால் முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அண்ணா இருக்காரு. ஸோ நாங்கள் எனக்கு 6 வயசு இருக்கிறப்போ வோக்கல்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு கிளாஸஸ் கொண்டு போய் விட்டார். ஸோ அப்போது என்னோடய பாட்டு சார் தான் இந்த மாதிரி வீணை கற்றுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணார். ஸோ 8 வயசில் அப்படியே வீணா கிளாஸஸ் போக ஆரம்பித்தேன். போக ஆரம்பித்து அப்போ ஜஸ்ட் அதுக்கு 8 வயசுல என்ன தெரியும், அது கிளாஸஸ் தான். அதுக்கப்புறம் அப்படியே இது செட் ஆயிடுச்சு. சூப்பர். அந்த ஆரம்பத்துல போனதுக்கப்புறம் அந்த வீணை தூக்கி இவ்வளவு வெயிட்டா இருக்கு பார்த்து பயந்தது அதெல்லாம் இருக்கா? ஆமா, கண்ணுக்கு தெரியாது இப்படிதான் வாசிப்பேன். கையில எல்லாம் அது கட் ஆயிக்கிறது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்திருக்கும்ல? ஆமா ஆமா. ஸோ ஒன்னு இங்க இந்த ஃப்ரெட்ல கை வைக்கிறப்போ அது பயங்கரமா வலிக்கும், இன்னொன்னு இந்த ஸ்ட்ரிங்ஸ்ல படுறப்போ இங்க பயங்கரமா வலிக்கும். பட் அதான் பழகிடுச்சு. முதல் முதல்ல வாசிச்சிருப்பீங்கல்ல அங்க கிளாஸ் போயிட்டு அந்த 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 மியூசிக் அதை ஞாபகம் இருக்காது? ரெகக்னிஷன் அப்படிங்கறத எதிர்பார்ப்போம் இல்லையா? அப்படி உங்களுக்கு இந்த வீணை வாசிப்பின் மூலமா எப்போ நீங்க வெளியே தெரிய ஆரம்பிச்சீங்க, உங்களுக்கு ரெகக்னிஷன் எப்போ கிடைச்சது? சின்ன வயசுல இருந்தே நான் சொன்ன மாதிரி கிளாஸஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்பல இருந்து சின்ன சின்ன காம்படிஷன்ஸ், ஊர்ல கோயில் அந்த மாதிரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நான் வந்து மெயினாக ரெக்கக்னிஷன் பார்த்தீங்கன்னா பாலஸ்ரீ அப்படின்னு ஒரு அவார்ட், நேஷனல் அவார்டு இருக்குது, 18 வயசுக்கு கீழே உள்ள இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ அது வந்து நான் நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் சூப்பர். இப்போ அந்த நேஷனல் அவார்ட் வின் பண்ணுனா எவ்வளோ நேரம் வாசிக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்ல? அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட கேட்டகரியே. எப்படின்னா, ஸோ அவார்டுக்கு 4 கேட்டகரி, சயின்ஸு, ஆர்ட்ஸுன்னு ஒன்று இருக்கும், ரைட்டிங்னு ஒன்று இருக்கும், அப்புறம் பர்ஃபாமன்ஸ்னு ஒன்று இருக்கும். நான் போனது பர்ஃபாமன்ஸ் கேட்டகரி. அதில் வந்து டான்ஸு, ஆக்டிங், சிங்கிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே கேட்டகரி தான். ஸோ நம்ம கம்பீட் பண்ணுறதும் இதெல்லாம் பண்ணுறவங்களோட. ஸோ அதனால ஒரு இப்போ போய் வீணை வாசித்தா அவார்டு அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஸ்டோரி கொடுப்பாங்க, அது அவங்க ஆக்ட் பண்ணணும், அதுக்கு பேக்ரவுண்டில் நம்ம வாசிக்கணும். பயங்கர இன்டராக்டிவாக இருக்கும் அந்த செஷன்ஸ். எப்படின்னா டெல்லியில் ஒரு 4 நாள் கேம்ப் மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் நம்ம எல்லாம். அது ஞாபகம் இருக்கா ஏதாவது ஒரு செய்கை அவங்க பண்ணியிருப்பாங்க, ஒரு மைண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் வாசிச்சது என்ன? அந்த மான் கராட்டை பீஜம் ஒன்று வரும்ல, அதுதான் வாசித்தேன். அந்த வந்து ஆக்டர் காமிச்சிடலாம், பட் வீணையில அது கொண்டு வர முடியுமா? ஹாப்பி அப்படின்னா இதுவே போனீங்க, சேடுன்னு போனீங்கன்னா Mm-hmm.
லைக் ஆங்கருக்கு ஒன்று, இது ஆக்சுவலாக என்னோட சார் கம்போஸ் பண்ண ஒரு பிட்டு. வயசுல கரெக்டா நீங்க அந்த அவார்ட் வாங்குனீங்க? அவங்களோட கேட்டகரி எப்படின்னா, அவார்ட் வாங்குறப்போ நீங்க 18 வயசுக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ ஃபைனல் இது வந்து 16 இயர்ஸ்ல தான் அப்பியர் பண்ண முடியும், ஏன்னா அந்த ஹோல் ப்ராசஸ் வந்து ஒரு 2 வருஷம் ஆகும் முடியறதுக்கு. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக 3 வாட்டி அப்ளை பண்ணேன். 3வது வாட்டி தான் அந்த லோவர் அந்த ஜோனல் லெவல்னு சொல்லுவாங்க அதுலேயே வின் பண்ணி, அப்புறம் சவுத் ஜோன் நடக்கும், கேரளா தமிழ்நாடு ரெண்டுமே, அதுக்கப்புறம் நேஷனல் லெவல் டெல்லியில் நடக்கும், டெல்லி பால்பவனில், அதுலயும் வின் பண்ணிட்டோம்னா அவார்டு கொடுத்துருவாங்க. ஓகே, சூப்பர். சோ நீங்க உங்க பேஸே வந்து கேரளா தான் இல்லையா? ஆ, பிறந்து வளர்ந்தது கேரளா. அங்க வந்து எப்படி இருக்கும், என்ன கோவில், நிறைய கோவில்கள் எல்லாமே இங்க இருந்து நிறைய வந்து சுத்தி எல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் வருவோம், பட் ஜென்ரலா நமக்கு இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது, இந்த கோவிலுக்கு நாங்க அடிக்கடி போவோம் அப்படின்னா எந்த கோவில்? இதுதான். ஸோ என்னோட நேட்டிவ் வந்து திருவேண்டரம் தான். அங்க எல்லாருக்குமே ரொம்ப தெரியும், பத்மநாப சுவாமி கோவில் தான் ரொம்ப ஃபேமஸ். எனக்கும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிச்ச கோவில் அது. அது ஒரு பயங்கரமான, இப்போ இருக்கிற லாங்குவேஜ் சொல்ல போனால் பயங்கரமான வைபு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, ஏன்னா நான் வேற எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு நிம்மதி ஃபீல் ஆனது கிடையாது. எனக்கு பயங்கரமான சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அந்த கோயிலில் வருஷ வருஷம் இந்த திருவிழா நடக்கிறப்போ வாசிச்சிருக்கேன், நான் அங்கே ஊரில் இருக்கிறப்போ வாசிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் சென்னை ஷிஃப்ட் ஆனதுனால அடிக்கடி போக முடியல. பத்மநாப சுவாமி கோயிலில் திருவிழா வருஷ வருஷம் நடக்கிறப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வாசிச்சது. சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி கோயில் அந்த மாதிரிதான் கர்நாடிக் தான் கத்துனது. பட் அப்பவே எனக்கு இந்த ஃபிலிம் சாங்ஸ் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும். ஸோ அங்கே ஊரில் கொஞ்சம் இந்த டிவோஷனல் ட்ராக்ஸ் ரெக்கார்டிங்ஸ் அந்த மாதிரி வாசிச்சிருக்கேன். எனக்கு இந்த சினிமாவுக்கு வாசிக்கணுன்றது பயங்கர ஆசை. பார்த்தா ஊரில் விட சென்னை தான் இதோட ஹப்பாக இருக்குல்ல, லைக் 4 லாங்குவேஜஸோட ஒர்க்குமே இங்கே தான் நடக்குது, அண்ட் ஆப்வியஸ்லி எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வரணும்னு பயங்கர ஆசை. ஸோ 12th முடித்த உடனே சென்னைக்கு வந்துட்டேன். சென்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பயங்கர ஸ்லோ, இந்த யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல இதுதான் என்னோடய பிரேக்கு, அதில் அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆகிட்டேன், ஓவர் நைட் ஒவ்வாமான்வாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் நடக்கலை. ரொம்ப கிராஜுவலாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வாசிப்பேன், அவங்க ஒரு ரெண்டு பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதம் வேலை இருக்காது, அதுக்கப்புறம் யாராவது கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அந்த மாதிரி குட்டி குட்டியாக 2-3 ரெக்கார்டிங்ஸ் வாசிட்டு வந்தேன். வெளியே தெரிஞ்ச லைக் ஓகே இந்த படத்தில் வாசித்தது இவங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்ச முக்குத்தி அம்மன் தான், கிரீஷ் அண்ணாவோட ப்ராஜெக்டு. அதில் வந்து ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் ஜெயந்தி குமரேஷ் மேம் வாசிச்சிருப்பாங்க, செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மூவி நான் வாசிச்சிருப்பேன். அந்த கிளைமேக்ஸில் அந்த கடைசியில் அவங்க நடந்து வரப்போ ஒரு பிஜிஎம் வரும், அது நான் தான் வாசிச்சிருக்கேன். ஸோ அதில் தான் ஓகே ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தது. ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் அவங்களே பிளே பண்ணி காமிச்சிட்டு நம்ம நோட்ஸ் எடுத்து வாசிக்கணுவாங்க. நான் யூஸ்வலா நோட்ஸ் எடுக்க மாட்டேன், சோ அவங்க பிளே பண்ணி காமிச்சிட்டேன்னா அது கேட்டு அப்படியே வாசிடுவோம். அப்படி இல்லைன்னா அவங்க ஜஸ்ட் பாடி காமிப்பாங்க, இல்லை ஜஸ்ட் ஐடியா சொல்லுவாங்க, நம்மளே ஏதோ க்ரியேட்டிவாக பண்ணுற மாதிரி. ஸோ ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் வேறு மாதிரி இருப்பாங்க. சூப்பருங்க. நான் மியூசிக் டைரக்டரும் கிடையாது, சிங்கரும் கிடையாது, நான் சும்மா ஒரு 4 லைன் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு வாசிக்க முடியுமா? ஓகே, சரியா? தீமி 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 நடன பார்த்தேன்,
தோம் 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 சபா பாத்தே. சாது ஜனப்ரிய பசும் பதே, நமாமி சங்கர உமா பதே. சபாபதே உமாபதே, நடனபதே பசும்பதே. எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும்ல, எப்படி வந்து இவங்க உடனே பாடுறாங்க, எப்படி எனக்கு அது நிஜமா இருந்துச்சு, உடனே எப்படி இவங்கனால உடனே வாசிக்க முடியுது, எப்படி இது பண்ண முடியுதுன்னு. பட் அதை நான் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. என்னோட வாய்ஸ் எல்லாம் இல்லை, பட் அது ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ஸோ இப்படி நீங்கள் நிறைய மியூசிக் டிரெக்டர்ஸையும் மீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? பொன்னியின் செல்வனில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரஹ்மான் சார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அவர் என்ன சொன்னார்? ட்ரீம் சென்னை வரும்போதே ஒரு ஒரு எண்ணம் இருக்கும்ல, ஓகே இவர்கிட்ட வாசிச்சோம்னா ஓகே சாதிச்சிட்டோம், அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஆப்வியஸ்லி ரமன் சார், அண்ட் ஆப்வியஸ்லி இன்னும் இருக்குது, பட் மெயினாக ரமன் சார்கிட்ட வாசிக்கணும்னு பயங்கர ஆசை. அது ஆக்சுவலாக அவங்க கால் பண்ணி இனிஷியலாக ஒரு ரெண்டு மூணு வாட்டி என்னால் போக முடியாமல் ஆயிடுச்சு, நான் ஊரில் இல்லை, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கேன்சல். ஸோ நான் பயங்கரமாக வருத்தத்தில் தான் இருந்தேன். பட் திடீர்னு இப்படி கால் பண்ணாங்க, சரி ஒரு நாலு வாட்டி மிஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி, இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். போய் பார்த்தா சொல்லிட்டாங்க, இதுதான் அகநக சாங்குக்கு தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, நான் மணிரத்னம் சார் ஃபேன் வேறு. ஸோ இந்த அவங்களோட அந்த காம்போவில் ஃபஸ்ட்டாக வாசிக்கிறதுங்கிறது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோதான், சார் இருந்தார், சார் தான் நோட்ஸ் எல்லாம் சொல்லி இதெல்லாம் வாசிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, ஏதாவது டிப்ஸ் அதை கற்றுக்கிட்டு வந்தீங்களா அவர்கிட்ட இருந்து? ஆமாம், எனக்கு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருந்தது. இல்லை அவர் இந்த மாதிரி இந்த பீஜம் தான் வாசிக்கணும், அண்ட் அதை எப்படி வாசிக்கணும், இந்த ஃபீலு கொஞ்சம் நியூஆன்சஸ் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு. அதான் அவ்வளோ நான் பாட்டுக்கு ஓகே. ஏன்னா முதல் தடவை போகிறோம் நம்மளோட ட்ரீம்மு, அது அவர் மீட் பண்ணும்பொழுதே அந்த இடத்துல டக்குன்னு என்ன சொல்கிறாங்கங்கிறது அடுத்த மொமெண்ட் போகாது, அதெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க? சத்தியமாக நான் ப்ராசஸே பண்ணல, அப்படியே ஃப்ரீயாக விட்டேன். ஓகே, ஏதோ ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒர்க்காக ட்ரீட் பண்ணலாம், நம்ம ஃபீல் பண்ணுறது அப்புறமா ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அங்கே போயிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து திருப்பி கேப்ல ஏறிட்டு ஓகே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. நைஸ். அப்போ அந்த படத்தை விஷுவலாக நீங்கள் பார்க்கும்போது, தியேட்டரில் பார்க்கும்போது உங்களை நீங்கள் வாசிச்ச அந்த பீட் வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சாங் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் படத்தில் வந்து அந்த சாங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அந்த குந்தவை அண்ட் வந்தியத்தேவனோட அந்த இன்டராக்ஷன் இருக்கும்ல, அவங்க ரெண்டு பேரும் மட்டும் நின்று அவர் கண்ணை கட்டி நிற்கும் அந்த சீனில் தான், அது முடிஞ்ச உடனே தானே அகநக சாங் வரும். ஸோ அந்த அவங்க பேசுகிறப்போ நடுவில் பேக்ரவுண்ட் மாதிரி ஒரு வீணலையரும் வரும். ஸோ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா தான் போயிருந்தோம், அவங்க வந்து கரெக்டாக அந்த டைம் ஏ வீடை கேட்குது வீடை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸைட் ஆகிட்டோம். அண்டு படம் முடிஞ்சிட்டு எப்போவுமே அப்படி தானே, ஒரு ஆர்டிஸ்ட்னா படம் முடிச்சு கிரெடிட்ஸில் நம்ம பேர் வர்றது. ஆமாம், அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வெயிட் பண்ணோம். நான் ஸோ அவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்றுட்டாங்க ஓகே கைத்தரலாம் அப்படின்னு. எனக்கு வந்து பேர் வருமா இல்லையான்னு கூட தெரில, பிகாஸ் நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 days ஒரு 14 days முன்னாடி தான் வாசித்தேன். ஸோ லாஸ்ட் ப்ராசஸ் மேபி அவங்க விட்டு போயிருப்பாங்க தெரியலன்ற சொல்லி நான் எந்திரிக்கவே இல்லை, நான் பாட்டுக்கு சீட்டில் அப்படியே உட்காந்துட்டேன். ஆனால் பேர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பயங்கர அப்படியே ஃபுல்லாக தியேட்டரே அதிர்ச்சி, ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர சப்போர்ட்டிவ். அந்த வீடியோவே ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஸ்மைல் வரும். இந்த மாதிரி அந்த ஒரு லேயர் மட்டும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். பொன்னியின் செல்வன் 2 ஆடியோ லான்ச்சுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் அவர் வந்து அந்த வீரராஜ வீரா சாங்குக்கு அவர் உள்ளே வந்து பாடினார். அது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த சாங் வேணும்போது தான் நான் உள்ளே போகணும் அகநகக்கு. ஸோ அந்த சாங் முடிச்சுட்டு அவர் பேக் ஸ்டேஜ் வந்தோடனே நான் வீணை வச்சுட்டு நின்றுட்டு லைக் அடுத்த சாங்க்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சும்மா தோணுச்சு சார் சைன் போட்டு தருவீங்களா வீணையில் அப்படின்னு கேட்கலான்னு கேட்டு அவர் ஓகேன்ட்டார். அந்த கேப்பே இல்லை, அவர் வெளியே போயிட்டு இருக்கிற டைம்ல நான் பாட்டு கேட்டேன், அவர் ஓகே சைன் போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது நம்பவே முடியல, திடீர்னு எனக்கு இன்னும் ஓகே ரமான் சட்டை வாசிக்கணும் ரமான் சட்டை வாசிக்கணும்ன்ற ஒரு ட்ரீம்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. இன்னும் என்ன சொல்றது, அது ப்ராசஸ் பண்ணேனான்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப ஸ்பெஷல், பட் அதான்
ஜென்ரலாகவே வீணா அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிளாசிக்கில் ஒரு கிளாசிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப மெலோடியாக இருக்கிற மாதிரி தான் வாசிக்க முடியும் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஃபோக்கு வெஸ்டர்ன் அப்படியுமே வெரைட்டிஸ் கொடுக்க முடியுமா? ஆ முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸ் பீஜியம்னா இதுதான், ராஜேஸ்வரி சாரோட இந்த ஒரு பீஜியம் இருக்குது சீனா தானால. அதிகமாக நிறைய இடங்களில் மேடைகள் எல்லாமே வாசிக்கும் பொழுது, கச்சேரி அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது, இப்போ ஃபிலிம் பேஸ்டு சாங்ஸ் கச்சேரிகள் எல்லாமே அதிகமாக அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, அங்கே அதிகமாக கேட்குற பாடல்கள்லாம் எதுவாக இருக்கு? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணுறீங்க, நாங்கள் வந்து பார்க்குறோம். அப்படி ஜென்ரலாக போகும்போது கோவில் சைட்ஸும் ஏதாவது விசிட் பண்ணுறதுலாம் உண்டா? டெம்பிள்லாம் விசிட் பண்ணிட்டு ஆமாம். அப்படி நீங்கள் போயிட்டு ரொம்ப பார்த்த இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு ரசித்த கோவில்னா இது? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் திருச்சி ஊர், ஸோ ஸ்ரீரங்கம் போவோம். நரசிம்மர் கோவில் ஒன்று இருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. என்ன விஷயம் அந்த கோவிலில் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சதுன்னா? அந்த நரசிம்மர் கோவிலில் உள்ள, ஸோ அது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய கோவில் கிடையாது, கொஞ்சம் சின்ன கோயில் தான். பட் அந்த உள்ளே போன உடனே அந்த சாமியோட அந்த சிலை வந்து ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஒரு வந்து ஒரு ஃபீலிங் வரும், நம்ம எல்லாம் ரொம்ப சின்னது அப்படின்னு ஒரு ஃபீலிங் அந்த பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க இப்போ, இவ்வளோ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் சைன் பண்ணும் அப்படின்னு இருந்தாலும் கூட, இந்த வீணா அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற விஷயம் எதுவாக இருக்குமா அட்வைஸ், இல்லை ஒரு அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு? ப்ராக்டிஸ் தான் மெயினாக, நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ. அண்ட் நிறையா சாங்ஸ், ஐ மீன் சாங்ஸ் இல்லை, எந்த நீங்கள் கர்நாடகா இருந்தாலும் ஃபிலிம் என்ன இதுவாக இருந்தாலும் நிறையா கேட்கணும், மற்றவங்களோட பிளேயிங் அப்சர்வ் பண்ணி அதை கேட்டு. அது இப்போ வீணை, நீங்கள் வீணை தான் வாசிக்கிறீங்கன்னா வீணை தான் கேட்கணும்னு கிடையாது, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பாடுறது மியூசிக் என்னவாக இருந்தாலுமே, நான் மோஸ்ட்லி யார் கேட்டாலுமே சஜஸ்ட் பண்ணுறது இதுதான், கேட்கணும் பயங்கரமாக. அந்த லிஸ்னிங் தான் மெயின், நீங்கள் வாசிக்கிறது கூட வாசிச்சிடலாம், ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும், பட் லிஸ்னிங் பொறுமையாக உட்காந்து கேட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை டீகோட் பண்ணி, அது ஒரு டேலண்ட். சூப்பருங்க. இப்போ அப்பாக்காக தான் வந்து நீங்கள் வீணையை கையில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அவர் முன்னாடி நீங்கள் வாசிக்கும் போது என்ன, நீங்கள் மூவிஸ்லலாம் இப்போ வாசிக்கிறதுலாம் பார்த்து அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, என்ன சொன்னார் உங்ககிட்ட? அவர் எங்கள் அப்பா பற்றி சொல்லப்போனால், வெரி லக்கி டு ஹாவ் ஹிம் ஆஸ் அ ஃபாதர், பிகாஸ் அவ்வளோ சப்போர்ட்டிவ் ரெண்டு பேருமே, அம்மா அப்பா ரெண்டு பேருமே. ஏன்னா இப்போ நானும் அண்ணா ரெண்டு பேருமே மியூசிக் ஃபீல்டு தான், ஸோ ரெண்டு பேரையும் அப்படியே மியூசிக் ஃபீல்டுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்கன்னா சின்ன விஷயம் கிடையாது. பயங்கர பயங்கர சப்போர்ட்டிவ் எல்லாத்துக்குமே, நாங்கள் எவ்வளோ உழைக்கிறோமோ அதை விட பயங்கரமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபீல்டு தான் உங்களுக்கு அப்படின்னு பயங்கரமாக அப்படியே உறுதியாக இருந்தாங்க. அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எவ்வளோ வீணை வச்சுருக்கீங்க நீங்கள்? அஞ்சு வீணை இருக்கு. அஞ்சு வீணை இருக்கு. ஒவ்வொரு வீணைக்கும் ஒரு பேர் இருக்கா இப்படி? ஸோ நான் ஃபஸ்ட்டாக பேர் வச்ச வீணை இந்த வீணை தான், ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு வீணை இந்த வீணை கிடையாது. எனக்கு 9 வயசு இருக்கிறப்போ என்னோடய ஃபஸ்ட்டு வீணை கிடச்சிது, அந்த வீணை தான் நான் ரெக்கார்டிங்ஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். என்னோடய என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகான டோன் அந்த வீணையில் இருக்கும். இது வந்து செமி எலக்ட்ரிக், ஷோஸ்க்கெல்லாம் இதை எடுத்துகிட்டு போவேன். இது நான் ஒயிட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினது. ஸோ ஒயிட்டில் பண்ணி எனக்கு அந்த வீணை அவங்க டெலிவர் பண்ணோடனே பார்த்தோடனே எனக்கு தோணுது தான் ஐராவதி. ஐராவதம் வந்து இந்திரனுடைய யானை பேர். அண்டு இது யார் எனக்கு சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஐராவதத்தோடைய அம்மா பேர் ஐராவதி. ஸோ அந்த ஒயிட் எலிஃபெண்ட், ஏன்னா இது வந்து அந்த ஐவரி கலர் தான், நாட் ஒயிட். ஸோ அந்த ஐவரி கலரில் பெயிண்ட் பண்ணி எனக்கு அந்த யானையோட அந்த கொம்பு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பார்த்த உடனே இந்த
அது. ஸோ அப்படியே ஐராவதின்னு பேர் வச்சேன். பழைய வீணைக்கு என்னோட ஃபஸ்ட்டாக எடுத்த வீணைக்கு நான் பேர் எனக்கு சூட்டபுளாக கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு வீணை பண்ணியிருக்கேன். அது வந்து சின்ன வீணை, லைக் ரொம்ப சின்னது, நின்றுட்டே வாசிக்கிற மாதிரி. அதுக்கு என் ஃப்ரெண்டு தான் பேர் வச்சார். அது பேர் ஆயிழை. ஆயிழைனா உமன் தமிழ், ஆக்சுவலாக அந்த ப்ராப்பர் தமிழ் வந்து பொன் உமன் தான் அது அர்த்தம். ஸோ அது வந்து ஆயிழை, இது ஐராவதி. சூப்பர். ஸோ வீணு உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்? எல்லாமே இதுதான். எஸ்பெஷலாக அதாவது இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறது அந்த மாதிரி விஷயங்கள். நான் எனக்குள்ளே பேசிப்பேன், அது வேற விஷயம் இல்லை. அது இருக்கும், பட் இவங்க கிட்ட எதாவது சொல்லுறது, நம்ம இந்த கச்சேரிக்கு போகிறோம், நீ இந்த மாதிரி கரெக்டாக வரணும் அப்படிலாம் ஏதாவது சொல்லி கொடுத்து கூட்டு போவோம். அந்த மாதிரி இல்லை, கேள்வி கேட்பேன். ஸ்ட்ரிங் ஏன் 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 இந்த மாதிரி பண்ணுறேன், நல்லா தானே வச்சிருந்தேன் அந்த மாதிரி சொல்லுவேன். இந்த இந்த பெயிண்டிங் எல்லாமே கூட நீங்களே பண்ணணுதா? இந்த ஆமாம். ஸோ ஒயிட்டு நான் ஐ மீன் ஐவரி வேணும்னு கேட்டேன். அண்ட் ஸோ இதெல்லாமே இந்த கார்விங்ஸ் இருக்கும் இந்த வீணையில், அது நான் அவங்கள்ட்ட கோல்டு பண்ணி தர முடியுமான்னு கேட்டேன். அவங்க வந்து இல்லை, நாங்கள் ஒயிட்டு மட்டும் பண்ணித்தரோம்னு சொல்லிட்டு. அந்த கோல்டு டிசைன் இதில் பார்க்குறது எல்லாமே நானே பண்ணுது. ஸோ ஆமாம். இப்போ ஜென்ரலாக நம்ம கோயிலுக்கு போகிறோங்கும்போது ஒரு பூஜை பண்ணுவோம், வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் இருக்குங்கும்போது பூஜை பண்ணுவோம். இப்போ வீணை அப்படிங்கிறது நம்ம டெஃபினட்டாக காட்க்கு ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவோம் இல்லையா? அப்படி இவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது பூஜை அந்த மாதிரிலாம் இருக்கா? வீணா ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பூஜை தான். ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஷோஸ் எல்லாம் பண்ணுறப்போ பயங்கரமாக லைட் அடிக்கும், அந்த லைட்லேயே ஃபுல்லாக டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது, இதுதான் மெயின் பார்ட். இந்த மேளம் தான், ஏன்னா இது வேக்ஸ், இந்த பிளாக் கலர் உங்களுக்கு தெரியறது வந்து வேக்ஸ், அது உருகிடும். ஸோ அதெல்லாமே சேஃபாக பார்த்து நம்ம எவ்வளோ எவ்வளோ கிலோ நம்ம டேக் கேர் பண்ணுறோமோ அவ்வளோ கிலோ நல்லாயிருக்கும். வீணைக்கான ஒரு ப்ரைஸ்ன்னு இருக்கும் இல்லையா, இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா, அப்படி உங்ககிட்ட எவ்வளோ ரூபாயிலேருந்து எவ்வளோ ரூபாய் வரைக்கும் வீணை வச்சிருக்கேன்? ஸோ நான் வாங்கும்போது 5000 ரூபாய்க்கு வாங்கினேன் அந்த வீணை, ஒரு 17-18 வருஷம் முன்னாடி. இப்போ வர வீணை எல்லாமே ப்ராப்பராக ஒரு நல்ல அக்கோஸ்டிக் வீணை வாங்கணுன்னா ஒரு 50,000-60,000 அந்த மாதிரி ஆகும். என்ன உங்களுடைய குரு யாரு? அவரு உங்களுடைய இந்த வளர்ச்சி எல்லாம் பார்த்து என்ன சொன்னாரு? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் குருன்றது சவுந்தரராஜன் சார், கேரளாவில். நிறையா குருக்கள் இருக்காங்க, ஆனால் பேசிக்ஸ் நான் இவர்கிட்ட தான் கற்றுனேன். அவரோட ஒய்ஃப் அவங்கள்ட்டையும் கற்றுனேன். அண்டு சீதாலட்சுமி டீச்சர், என்னோட ஸ்கூலில் ஒரு மியூசிக் டீச்சர் இருந்தார் சலில் சார், அவரும் வீணா பிளேயர். அப்புறம் எங்கள் கேரளாவில் எங்களுக்கு இந்த கலோல்சவம் அப்படின்னு நடக்கும், ஸ்டேட் போர்டில் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸ்டேட் லெவலில் நடக்கிற கவர்மெண்ட் காம்படிஷன். அதுக்காக என்ன ட்ரெயின் பண்ணது முட்டரா ரவீந்திரன் சார். ஸோ ரவி சார் வந்து இதுக்காக மட்டுமே என்ன ட்ரெயின் பண்ணது, ஆனால் அவர் வந்து வயலினிஸ்ட். ஸோ அவர் வீணைக்கு எனக்கு டெக்னிக்ஸ் மாதிரியெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான், இந்த நிறையா டீச்சர்ஸ் இருக்காங்க அண்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஜென்ரலாக தமிழ் மூவி இல்லாமல் நிறைய அதர் லாங்குவேஜஸ்லையுமே நீங்கள் வாசிச்சிருப்பீங்க இல்லையா? ஆமாம், 4 லாங்குவேஜஸ்லையும். என்னென்ன லாங்குவேஜஸில் வாசிச்சு? தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி ஒன்றும் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் என்னமோ வாசிச்சிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த பிளான் அப்படின்னு என்ன வச்சுருக்கீங்க? பிளான்னா என்னோட பிளான் கிடையாது, பிகாஸ் படத்துக்கு வாசிக்கணும்னா அவங்க தான் கூப்பிடணும். ஸோ அவங்க கூப்பிட்றப்போ போய் வாசிக்கிறது தான். அது இல்லாமல் எங்களோட பேண்டு இருக்குது, மொட்டமாடு மியூசிக் பேண்டு. நாங்கள் இந்த மாதிரி நிறையா இடத்துக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். சென்னை பேஸ்டு தான் எல்லாரும். ஓகே, அங்கே போகிறது எல்லாமே சினி சாங்ஸ் தான் வந்தாங்க. ஆமாம், அது ஸோ அது மொட்டமாடு மியூசிக்கோட கான்செப்டே நாங்கள் பேக்ரவுண்டு தான், நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்போம், நீங்கள் தான் பாடணும், ஆடியன்ஸ் தான் பாடணும். ஓ ஆமாம், எங் பேண்டில் சிங்கர்ஸ் கிடையாது, லைக் நாங்கள் யாருமே மைக் எடுத்து பாட மாட்டோம். இப்போ 3000 பேர் வராங்கன்னா 3000 பேரும் சேர்ந்து பாடணும், நாங்கள் அந்த பேக்ரவுண்டில் வர கிட்டார், வீணை, கீபோர்டு அதெல்லாம் வாசிப்போம். சூப்பர் சூப்பர், நைஸ். ஸோ நல்ல ஒரு ஜேர்னி, நல்ல ஒரு மீட். இன்னைக்கு சூப்பராக வந்து எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவனுக்கு என் கண்ணில் பயம் தெரியாத வரைக்கும் தான் என் குடும்பம் சேஃப். தித்திக்கட்டுமே தமிழர் திருநாள், தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.